ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி ஒரு கட்லட் ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியானது, கிட்ஸுக்குலேருந்து பெரியவங்கள் வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். இது நம்ம அவலை வச்சு செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி அவல் கட்லட். நான் இது இன்றைக்கி சோப்பு அவலில் பண்ணுறேன், வெள்ளை அவல்லையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சோப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், இது கொஞ்சம் திக்காக இருக்கும், வெள்ளவல் கொஞ்சம் மெல்லஸாக இருக்கும், கொஞ்சம் ஊறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் லைட்டாக ஊற விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை அவிச்சு தோலி உரித்து மசித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், வத்தப்பொடி 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை, மல்லியில் எவ்வளோ போடுதுமோ அதுக்கு தக்கன டேஸ்ட்டு, சும்மா ரிச்சாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட அவல் நல்லா பொதுமையாச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டின அவல் வந்து இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்படின்னா தான் கட்லட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை மிக்சிங் பவுலில் மாற்றிடுதேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் மசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மசித்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மசித்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன், பல்லாரி, உப்பு, ஜீரகம், வத்தப்பொடி, மல்லி இலை, அரிசி மாவு, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை உள்ளே புழிஞ்சிடலாம். இதில் லெமனை புழிஞ்சிடுதேன். லெமன் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட கட்லட் டோ ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட்லட்டாக தட்டி வச்சிடலாம். அதுக்கு இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்து வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் சூடாகியாச்சு. இப்போ நம்ம இதில் கட்லட்டை வேக விடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் எல்லாம் ஈவனாக குக் ஆகும். ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம அடுத்த சைடு மாற்றி போட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம சேர்த்துருக்க அந்த அரிசி மாவில் அது நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக
குக் ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட கட்லட் ரெடி. பாருங்கள் சூப்பராக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகியாச்சு. இதை ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.